அனைவரும் எழுந்து நிற்போம். அக்கருணை ஆண்டவரை ஆராதித்து பாடலை பாடுவோம். எழுதிய முதல் திருமுகம் 13 அதிகாரம் 4-7 முடிய உள்ள இறை வார்த்தை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. இயேசுவில் இனியவர்களே, நம்முடைய பாதுகாவலராக இருக்கிற திரு இருதய ஆண்டவருடைய ஆலய ஆண்டு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய நிறைவின் பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரு இருதயத்தில் இருந்து ஊற்றெடுக்கிற அந்த அன்பின் அளவற்ற கருவூலங்களிலிருந்து நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த நன்மைகளுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். இனியவர்களே, அந்த இதயத்திலிருந்து வெளிவருகிற அன்பின் தன்மையை யோசித்து பார்ப்போம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய விலாவிலிருந்து ஈட்டியால் குத்தப்பட்ட துளையிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகிறது. இனி இவர்களே, இரத்தம் தண்ணீர் இரண்டுமே வாழ்விற்கான அடையாளம். இந்த இரத்தம் ஒருவர் மனிதருடைய உடம்பில் ஓடவில்லை என்று சொன்னால், இரத்தம் ஒருவருடைய உடம்பில் சுண்டிவிட்டது என்று சொன்னால், அவர் வாழவில்லை, இறந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. எனவே இரத்தம் என்பது ஒரு மனிதருக்கு அல்லது எந்த ஒரு உயிருக்குமே அடிப்படை தேவையாக இருக்கிறது. அந்த இரத்தம், அந்த இரத்தத்தினுடைய சூடு, அதோடு இணைந்து இருக்கிற வாழ்வு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து தனது இதயம் குத்தி திறக்கப்படுகிற பொழுது முதலில் இரத்தம், அடுத்து தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவோம். அப்போ தண்ணீர் வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது, உயிரின் அடையாளமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இறந்த பிறகும் கூட குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து வாழ்விற்கு அடித்தளமான இரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பின் மாட்சி! ஆண்டவர் எவ்வளவு நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கான அடையாளம் அது. நான் இறந்தாலும் உங்களுக்குள் வாழ்வு இருக்க வேண்டும், என்னுடைய இறப்பில் கூட நீங்கள் வாழ்வை கண்டடைய வேண்டும், என்னுடைய இறப்பே உங்களுடைய வாழ்விற்கானது என்பதை இயேசு கிறிஸ்து அறுதியிட்டு சொல்கிறார், அறிக்கையிடுகிறார். இனியவர்களே, அப்படி மாபெரும் அன்பை கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுப்பது நிச்சயமாக உண்மையான ஒரு
செயல். ஆண்டவருடைய இந்த அன்பை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அன்பு அவ்வளவு அலாதியானது. ஒரு அழகான பாடல் உண்டு, இயேசுவின் அன்பை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவ, மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விற்காக இறக்கிறார். இறந்த அவருடைய உடலில் ஈட்டியால் குத்தப்படுகிற பொழுது இரத்தமும் தண்ணீரும், அதாவது வாழ்விற்கான அடையாளங்கள் வெளிவருகிறது. இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், இறந்ததிலிருந்து வாழ்வு வெளிவருகிறது. ஒரு செடியை அல்லது ஒரு மரத்தை நீங்கள் வெட்டிவிட்டு அதிலிருந்து ஒரு துளிர் வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? அதிலிருந்து புதிய வாழ்வு பிறக்கிறது, அந்த வாழ்வு மற்றவருக்கானதாக உதித்தெழுகிறது. அப்போ இயேசுவினுடைய இதயத்திலிருந்து அன்பின் அடையாளமான, வாழ்வின் அடையாளமான இரத்தமும் தண்ணீரும் வெளிவருவதன் காரணம் என்ன? அதை பெற்றுக்கொள்கிற, அதை பார்க்கிற ஒவ்வொரு மனிதருமே அன்பின் சாட்சிகளாக மாற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இதைத்தான் நினைச்சுகிறோம், நினைத்து பார்க்கிறோம். இயேசுவினுடைய உடலை இரத்தத்தை நாம் உட்கொள்கிறோம். அப்படி என்றால் வாழ்வை நாம் இயேசுவினுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அன்பின் கருவூலமான இரத்தத்திலிருந்து தண்ணீரிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாழ்வை இன்னொருவருக்கு நாம் கொடுக்கிறோம். அந்த வாழ்வை கொடுப்பதில்தான் நம்முடைய வாழ்வின் நிறைவு அடங்கியிருக்கிறது. இயேசு தன்னுடைய இதயத்தை பிளந்து அன்பை வெளிப்படுத்தியது போல அந்த அன்பை அனுபவித்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அன்பின் அடையாளங்களை வெளிக்காட்டுபவராக இருக்க வேண்டும். அந்த அன்பினுடைய தன்மையை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? இன்னைக்கு பவுல் அடிகளார் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார். அந்த பட்டியலில் இருப்பது போல நம்மால் வாழ்ந்துவிட முடியுமா? மிகவும் கடினம். அப்போ கடினமான காரியங்களை கடவுளை எதிர்பார்க்கிறாரா? இல்லை. கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? அது கடினமாக இருக்கலாம், நீ அதை நோக்கி ஒரு அடியாவது முன்னெடுத்து வைக்கிறாயா? நேற்று என்னுடைய வாழ்க்கையில் அன்பே இல்லை, இன்று நான் அன்பு வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறேன், இன்று நான் அன்பு வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறேன், நாளை இதைவிட சற்று சிறந்த வாழ்க்கை வாழ்வேன். ஒவ்வொரு நாளும் அன்பிற்கான ஒரு சின்ன செயலையாவது நான் செய்ய முற்படுவேன் என்று சொன்னால், நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அந்த திருஇறுதி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சிறந்த பொருள். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற, நான் அனுபவித்த இயேசுவினுடைய அன்பை நான் மற்றவருக்கு எடுத்து காட்டுவதற்கான ஆற்றலை இந்த நற்கருணை நாதரிடம் வேண்டுவோம். முழுநலப்படி இடுவோம், கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம், சற்று திரும்பி பார்ப்போம். அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமாக இருக்கிறது. அந்த அன்பை விதைத்த ஆண்டவர் நமது ஆலயத்திலே பாதுகாவலராக இருக்கிறார், நமது மனங்களில் குடிகொண்டிருக்கிறார், நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆட்சி செய்கிறார். இந்த அன்பின் ஆண்டவருடைய அவர் வெளிப்படுத்துகிற அந்த அன்பை நான் எவ்வளவு உணர்ந்திருக்கிறேன், எவ்வளவு அனுபவித்திருக்கிறேன் என்று யோசித்து பார்ப்போம். எனக்கு கிடைத்தது மற்றவருக்கு எவ்வளவு கிடைத்தது, அல்லது மற்றவரை விட நான் அதிகமாக பெற்றேனா குறைவாக பெற்றேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டாம். நான் திரு இருதய ஆண்டவருடைய அன்பை எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறேன்? இந்த ஆண்டவருடைய தியாகத்தை பாருங்கள். நம்மோடு என்றும் வாழும்படியாக அவர் நற்கருணையாக உணவாக வருகிறார். வேறு எந்த பொருளாக வந்தாலும் நாம் அவரை வைத்திருப்போம். ஒரு காலகட்டத்தில் அந்த பொருளுக்கு தேய்மானம் ஏற்படலாம், எக்ஸ்பைரி டேட் வரலாம். ஆனால் உணவு நம்முடைய உடலாகவே மாறிவிடுகிறது, நம்முடைய உயிரோடு கலந்து விடுகிறது.
எனவே ஆண்டவர் நம் உடன் பயணிப்பவராக அல்ல, நம்மோடு வாழ்பவராக, நமக்குள் உறைபவராக வருகிறார். எவ்வளவு ஆழமான அன்பு, எவ்வளவு நெருக்கமான அன்பு! இந்த அன்பை பொழிகிற ஆண்டவருடைய அன்பை நான் எவ்வளவு சுவைத்திருக்கிறேன்! ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் சொல்கிறதே. நான் நற்கருணை வாங்குகிற பொழுதெல்லாம் இந்த ஆண்டவருடைய அன்பின் அடையாளம் அது, அன்பின் வெளிப்பாடு அது என்று நான் உணர்ந்திருக்கிறேனா? இயேசுவினுடைய அன்பை நான் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறேன்! இயேசுவே, எங்கள் அன்பான தெய்வமே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்கள் மீது பாசத்தை கொட்டி தீர்க்கிறவரே, இறந்த பிறகும் கூட ஆண்டவரே நீர் உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வாழ்வின் அடையாளங்களாகிய இரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்தீரே. இறந்த பிறகும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்து, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே இறந்து உம்முடைய அன்பின் மாபெரும் தன்மையை நீர் வெளிக்காட்டியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இந்த வேளையில் எங்களை முழுவதுமாகவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உமது அன்பிற்கு நாங்கள் எங்களை அடிமைகளாக மாற்றிக்கொள்கிறோம். இது அடிமைத்தனம் அல்ல, நீர் எங்களை ஆட்கொண்டிருக்கிறீர் என்பதற்கான அடையாளம், நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர் என்பதற்கான அடையாளம். அன்பின் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே, நற்கருணை நாதரே, எங்கள் பண்டாரக்குளம் ஊரை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களை நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய அன்பின் கரங்களால் உம்முடைய அன்பு இதயத்திற்குள்ளாக எங்களை நீர் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய இதயத்திற்குள் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். உம்முடைய இதயத்திற்குள் எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. உம்முடைய இதயத்திற்குள் நாங்கள் இருக்கிற வரையில் ஆண்டவரே வானத்தின் பலகணியிலிருந்து திறக்கப்படுகிற, கொட்டப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எண்ணிக்கை நூல் 24 முதல் இறைவாத்தி நீர் சொன்னீரே, என் மக்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு விருப்பம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசைப்படுகிறேன். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பில் ஒருபோதும் பொறாமை இருந்ததில்லை, உம்முடைய அன்பில் ஒருபோதும் வஞ்சகம் இருந்ததில்லை. அது பறந்து விரிந்த அன்பு, அது அளவில்லாத அன்பு. அந்த அளவில்லாத அன்பினால் எங்களை சூழ்ந்து காப்பீராக. இந்த திருவிழா காலங்களிலே நன்றி உணர்வோடு கூடியிருக்கிற எங்களை ஆசீர்வதியும், எங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஊரில் தான் ஆண்டவரே உமக்கு எவ்வளவு பாசம், எங்கள் பேரில் தான் உமக்கு எவ்வளவு நேசம். இந்த மண்ணிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பணிக்காக ஏராளமான மனிதர்களை தேர்ந்தெடுத்தீரேன். உம்முடைய திராட்சை தோட்டத்தில் உழைப்பதற்கான உண்மையான மனிதர்களை தேர்ந்தெடுத்தீரேன். உழைக்கும் மனம் கொண்டவர்கள், தன்னார்வ மனம் கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே இந்த ஊரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த மண்ணை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய விசுவாசத்தின் நிலமாக நீர் மாற்றியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் விளை நிலமாக இதை மாற்றியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் விருட்சங்களாக இங்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் நீர் மாற்றுகிறார். எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சகோதர சகோதரிகள். ஆண்டவரே நீர் ஒருபோதும் எங்களை சகோதர சகோதரி என்று அழைக்க வெட்கப்படவில்லை என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை சகோதர சகோதரி என்று அழைத்து உமது பங்கில் அல்லது உமது பணியில் எங்களுக்கு பங்கு கொடுத்தீரே, உமது வாழ்வில் எங்களுக்கு பங்கு கொடுத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது அழைத்தல் வாழ்வில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த மண்ணிலிருந்து இன்னும் ஆண்டவரே ஏராளமான நற்கனிகளை நீர் தருவீராக. எல்லா மனிதருக்கும் இது விசுவாசத்தின் விளைநிலமாக தெரிவதாக. உம்முடைய மலை மீது ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காக இந்த ஊரை நீர் மாற்றியிருக்கும். ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, நீ ஆசியாக விளங்குவாய், உன் பெயர் கொண்டு மண்ணுலகம் முழுவதும் தங்களுக்குள் ஆசை கூறிக்கொள்வார்கள் என்று. ஆசீர்வாதத்தின் அடையாளமாக எங்கள் பண்டாரகுளம் ஊரை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரையுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான உதவி கொடுப்பீராக. நற்கருணை நாதரே, முன்பாக நம்பிக்கையோடும் முழந்தால் படிட்டு கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் நீர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பு கருவூலங்களிலிருந்து எங்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே நற்கருணை நாதரே நீங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தனிப்பட்ட விருப்பங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் செபிப்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறீர்.
எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை உருவாகும் முன்னரே ஆண்டவரை நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று திருப்பாடல் சொல்கிறது. நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்த நல்ல தந்தையே, முன்பாக முழந்தாள் படிட்டுக் கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தேவைகளை நீர் கண்டுகொள்வீராக. 38 ஆண்டுகளாக முடக்கு வாதம் விட்டு படுத்து கிடந்தவனுடைய பார்த்தீர். பார்த்தவுடனே அவனுக்கு இருந்த அந்த தேவை நீர் அறிந்து அவனுக்கு சுகம் கொடுத்தீரே. பல காலமாக நாங்கள் பல காரியங்களை குறித்து செபித்து கொண்டே இருக்கிறோம், அது எங்களுக்கு கிடைத்த பாடில்லை. ஆண்டவர் நீர் அதை பார்ப்பீராக. நெடுங்காலமாக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற தேவைகளை இன்று நீர் தருவீராக. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. குழந்தைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதித்தரும் நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுத்துடும். ஒவ்வொரு மனிதரும் மனம் விரும்பி கேட்கிற எல்லா காரியத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக. உமது திட்டங்களை எல்லாம் வேண்டுதலைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராங்க என்று திருப்பாடல் 24 சொல்லியிருக்கிறீரே. வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன தேவைகளை ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தருளும், தேவையில் இருப்பவர்களுடைய தேவையை தீர்த்தரலும், அமைதி தேடுபவர்களுக்கு அமைதியும் அன்பை தேடுபவர்களுக்கு அன்பையும் கொடுத்தரலும். யார் யாருக்கு எது தேவையோ ஆண்டவரே நீர் அதை அறிவீர், அவற்றை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. காண அவர் திருமணத்திலே ஒன்றுமில்லாத ஒரு வீட்டிலே திராட்சை ரசம் நிறைந்து வழிந்தோடச் செய்தீர், மகிழ்ச்சி நிரம்ப செய்தீர். அதுபோல எங்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் எது இல்லையோ ஆண்டவரே அதை நீ நிறைவேற்றி கொடுப்பீராக, நிறைப்பீராக. மகிழ்ச்சியால் நிறைத்தரலும், அன்பினால் நிறைத்தரலும், அமைதியினால் நிறைத்தரலும், நீதியினால் நிறைத்தரலும். ஆண்டவரே உம்மில் நாங்கள் மகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு வழிகாட்டும். நற்கருணைநாதரே, இருதய ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அருளின் மீது அன்பின் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைக்கிறோம். உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அறிவார். எனவே நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள் என்று சொன்னீரே, அவ்வாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய மனங்களில் இப்பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், காலங்காலமாக நம்மை வருத்தி கொண்டிருக்கிற பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தீர்க்கும்படியாக, எல்லா துன்பங்களையும் மாற்றும்படியாக நற்கருணை வடிவிலே நம் முன்பாக இருக்கிறார். நம்மை அறிந்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்த ஆண்டவர், நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தரும்படியாக மன்றாடுவோம். அவரிடம் அவருடைய வார்த்தை மூலமாகவே நம்முடைய ஜெபங்களை எடுத்து வைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மாட்சிப்படுத்துவோம். Amen.
அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பழையனை அடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.